ட்ரான்ஸ்பிளான்டேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்கன்ஸ். லைக் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆர்கன் தேவைப்படுதுன்னா அந்த ஆர்கன் வந்து இன்னொருத்தவங்க டொனேட் பண்ணி அவங்களுக்கு தர்றது தான் போய் ட்ரான்ஸ்பிளான்டேஷன். ஆர்கன்ஸ் லைக் கிட்னி, லிவர், பேன்க்ரியாஸ், கார்னியா எல்லாமே, ஹார்ட்டு எல்லாமே வந்து ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா 1950s ட்ரான்ஸ்பிளேஷன் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன் 1954 டாக்டர் முரேன் ஜோசஃபும் கிட்னி ட்ரான்ஸ்பிளேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாங்க. 1960s லிவர், ஹார்ட்டு, பேன்க்ரியாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 1980s லங்ஸு, இன்டெஸ்டின் ஆர்கன்லாம் அப்பயே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரான்ஸ்பிளேஷன் ஏர்லி 90s ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஆட்டோகிராஃப், ஆலோகிராஃப், ஐசோகிராஃப், செலோகிராஃப். ஆட்டோகிராஃப்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்பிளேஷன் செல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்கன்ஸ் பிட்வீன் த சேம் இண்டிவிஜுவல் பர்சன். ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ நிறைய டிஸ்ட்ரிஸ் லாஸ் ஆகும். அந்த லாஸ் வந்து டிஸ்ட்ரிஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அவங்க பாடியில் இருக்கிற எந்த ரீசன் மசில்ஸ் போன்ஸ் டிஸ்ட்ரிஸ் அதிகமாக இருக்கும் அங்கேருந்து டிஸ்ட்ரிஸ் எடுத்து அவங்க வச்சு காம்பன்சேட் பண்ணுவாங்க. எதுக்கு பேர் ஆட்டோகிராஃப்ட். ஆட்டோகிராஃப்ட் ட்ரான்ஸ்பிளேஷன்னா டூ நான் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். இப்போ எனக்கு ஒரு ஆர்கன் தேவைப்படுறதுனா நீங்கள் ஜாயின் பண்ணுற பேர் தான் வந்து ஆட்டோகிராஃப்ட். பிகாஸ் வி ஆர் நான் ஜெனட்டிக்கல் ஐடென்டிவல்ஸ். எனக்கு வேஜின் மேக்கப், உங்களுக்கு வேஜின் மேக்கப். ஸோ இதுதான் வந்து ஆட்டோகிராஃப்ட். இப்போ இருக்க மெடிக்கல் ஃபீல்டில் ஆட்டோகிராஃப் தான் சக்ஸஸ்ஃபுல் நடந்தது இருக்குது. ஜெனோகிராஃப், ஜெனோகிராஃப்னா அனிமல்க்கு திறந்து ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கன்ஸ் எது ட்ரான்ஸ்பிளன் பண்ணுற மாதிரி ஜெனோகிராஃப். அனிமல்ஸ் எடுத்தோம்னா பிக்கு மட்டும்தான் இப்போ இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பாடிக்கு ஏற்ற காம்பசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பிக்குக்கு வந்து கல்ச்சர் பண்ணி அந்த ஆர்கன் லைக் கிட்னி அதெல்லாம் வந்து கல்ச்சர் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்பிளன் பண்ணுற பேர் ஜெனோகிராஃப்ட். ஐசோகிராஃப்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இப்போ ட்வின்ஸ் இருக்கிறாங்க, அந்த ட்வின்ஸுக்குள்ளேயே அவங்க தேவையான ஆர்கன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. லைக் இப்போ ஒருத்தங்க கிட்னி தேவைப்படுதுன்னா அவங்க ட்வின்னாக இருக்கிறவங்களே அவங்க கிட்னி தரலாம். ஹார்ட் தேவைப்படுதுன்னா அவங்க ஹார்ட், அது மாதிரி இது மாதிரி பண்ணுறது வந்து ஐசோகிராஃப்ட். நெக்ஸ்ட் ஸ்டெம்செல் ட்ரான்ஸ்பிளேஷன். ஸ்டெம்செல் ட்ரான்ஸ்பிளேஷன் பார்த்தோம்னா பாடி பவர்ஃபுல்லான ரீஜெனரேட்டிவ் செல்ஸ் தான் ஸ்டெம்செல்ஸ் தான். ஸ்டெம்செல்ஸ் வச்சு ஒரு திசு நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியும், அவ்வளோ பவர் அதுக்கு இருக்குது. ஸோ ஸ்டெம்செல்ஸ் வச்சு நம்ம தேவையான ஹார்ட், லிவர், லங்ஸ் எல்லாமே வந்து புதுசாகவே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்க மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம தெரியுது. ஸோ அவ்வளோவா இது வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுவும் ட்ரை பண்ணலாம். ட்ராபேக்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்பிளன் பண்ணுறப்போ அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கும் சம்டைம்ஸ் பாடி. அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தனால நிறைய லாஸ் ஆகும். ஸோ அது ஒரு ஃபஸ்ட் ட்ராபேக். செகண்ட் சொல்லணும்னா இம்யூனோ சப்ரெசன்ட் ட்ரக்ஸ். இம்யூனோ சப்ரெசன்ட் ட்ரக்ஸ்னால் நம்ம பாடியிலேருந்து இம்யூனிட்டி எப்பவுமே அதிகமாக இருக்கும். இம்யூனிட்டி இருக்கிறதுனால நமக்கு எந்த டிசிஷனும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்குது. ட்ரான்ஸ்பிளன் பண்ணுறப்போ இம்யூனிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் அந்த ஆர்கன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இம்யூனோ சப்ரெசன்ட் ட்ரக்ஸ் கொடுத்து இம்யூனிட்டி ஃபுல்லாக கம்மி பண்ணால் அந்த என்ன ஆர்கன்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணுறோமோ ஈஸியாக அக்செப்ட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து ட்ரக்ஸ் அந்த சமயம் ட்ரக்ஸ் வந்து ஓவராகி இன்ஃபெக்ஷன் சான்ஸ் இருக்குது. இது மாதிரி ட்ரான்ஸ்பிளன்டேஷன் பண்ணுறப்போ ரெண்டு பேருக்கும் வந்து எந்த ஒரு டிசிஸும் இருக்கக்கூடாது. லைக் ஹெச்ஐவி, ஹெபாடிட்டிஸ் பி அது மாதிரி டிசிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதுவே வந்து பெரிய ட்ராபேக் இந்த ட்ரான்ஸ்பிளேஷனுக்கு. ரெண்டு பேருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்ஸோட சர்ஃபேஸ்லேயும் வந்து ஒரு எம்ஹெச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து மேஜர் ஹிஸ்டோகாம்பாட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். அது ஹியூமன்ஸில் வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் நேம் வந்து ஹியூமன் லியூகோசைட் ஆன்டிஜென். இது வந்து இந்த ஹிஸ்டோகாம்பாட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு டோனார் அண்ட் ரெசிபியன்ட், ஒரு ஆர்கானோ டிஷ்யூ ட்ரான்ஸ்பிளான்டாக இருக்கிறப்ப டோனார் அண்ட் ரெசிபியன்ட்டுக்கும் நடுவில் வந்து அந்த ஹெச்எல்ஏ ஜீன் அலிலிஸ் வந்து சிமிலராக இருக்கணும். அப்படி சிமிலராக இருந்தால் வந்து அவங்க வந்து ஹிஸ்டோகாம்பாட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு இண்டிவிஜுவல்லையும் வந்து யூனிக்கான ஒரு ஹெச்எல்ஏ காம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது. ஸோ 100% சிமிலாரிட்டி வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சிமிலராக இருந்தாலே வந்து ஒரு ட்ரான்ஸ்பிளேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். சப்போஸ் சிமிலராக இல்லை அப்படிங்கிறப்ப வந்து நம்ம பாடியில் இருக்க டி செல்ஸ் வந்து அந்த கிராஃப்ட் டிஷ்யூ ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணும். அது அந்த செல்ஸ்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அந்த கிராஃப்ட் டிஷ்யூவை வந்து கில் பண்ணும்.
ஹிஸ்டோகாம்பட்டபிள் இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹிஸ்டோகாம்பட்டபிலிட்டி டெஸ்டிங் டெஸ்டிங் பண்ணலாம். அந்த செரோலஜிக்கல் டைப்பிங் அப்புறம் மாலிகுலர் டைப்பிங் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. அது மூலயமா வந்து டெஸ்ட் பண்ணி எவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த ஹெச்எல்ஏ காம்ப்ளெக்ஸ் ஜீன் வந்து நம்ம குரோமோசோம் சிக்ஸில் வந்து இருக்குது. இதில் வந்து ரெண்டு ஹாப்ளோ டைப்ஸ் இருக்குது. ஒரு ஒரு பேரண்ட்கிட்டேருந்தும் ஒன்று ஒன்று வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு ஹாப்ளோ டைப்லையும் 200 ஜீன் கிட்டே இருக்குது. இந்த ஜீனில் வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. கிளாஸ் 1 வந்து ஹெச்எல்ஏ ஏ பி அண்ட் சி அது மாதிரி இருக்குது. இது வந்து எல்லா நியூக்ளியேட்டட் செல்ஸ்லேயும் வந்து அந்த நியூக்ளியேட்டட் செல்ஸ்லேயும் வெளில இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆன்டிஜன் இருக்கிறத வந்து இம்யூன் செல்ஸ்க்கு வந்து சிக்னல் பண்ணுறதுக்காக வந்து இது வந்து யூஸ் ஆகுது. கிளாஸ் 2 மாலிக்யூல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸில் மட்டும் இருக்குது. இது வந்து செகண்டரி இம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்து ஹிஸ்டோகாம்பட்டபிலிட்டியோட ரோல் என்ன அப்படின்னா, வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒருத்தர் அவங்களோட ரெண்டு நபரோட டோனார் அண்ட் ரெசிபியண்ட்டோட ஹெச்எல்ஏ காம்ப்ளெக்ஸஸ் வந்து சிமிலராக இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ரெண்டு பேரும் வந்து ஹிஸ்டோகாம்பட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா, அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்ட ஆர்கனுக்கோ இல்லை அந்த ரெசிபியண்ட்டுக்கோ வந்து ஏதாவது டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் எத்தனை எம்ஹெச்சி காம்ப்ளெக்ஸ் வந்து சிமிலராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்து இருக்குது. மோஸ்ட்டாக வந்து ஹெச்எல்ஏ ஏ ஹெச்எல்ஏ பி ஹெச்எல்ஏ டிஆர் சிமிலராக இருந்தாலே நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடுவில் வந்து ஹெச்எல்ஏ காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப இன்னும் சிமிலராக இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் கொண்டு வர முடியும். இன்டர் ஃபேமிலி டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் வந்து மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.